வந்தால் முடியும் தோடா. கொரோனா காலங்களிலும் வசூல் வேட்டையில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் தனியார் வங்கி நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. திருவாரூர் மாவட்டம் காட்டூரில் இயங்கி வரும் பாரதி பெண்கள் மேம்பாட்டு மையம் என்ற பெயரில் இயங்கி வரும் தனியார் வங்கி திருவாரூர் மாவட்டம் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் இயங்கி வருகின்றது. இதன் ஒரு பகுதியான திருத்துறைப்பூண்டி அடுத்துள்ள கச்சன பகுதி பெண்கள் மாதாந்திர தவணை முறையில் பணம் செலுத்தி வருகின்றனர். தற்போது கடந்த 4 மாதங்களாக கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் பரவி வருகின்ற நிலையில் பொதுமக்கள் தங்கள் வாழ்வாதாரம் இழந்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழக அரசு 3 மாதம் தவணை தொகையை எந்த ஒரு வங்கியும் வசூலிக்கக் கூடாது என்று ஆணை பிறப்பித்துள்ள நிலையில் கச்சன பகுதியில் பாரதி பெண்கள் மேம்பாட்டு மையம் என்ற தனியார் வங்கி கொரோனா காலங்களிலும் வசூல் வேட்டையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கச்சன பெண்களிடம் அதிகப்படியான வட்டி வசூல் செய்யப்பட்டு வருவதோடு அவர்கள் பயன்படுத்தி வந்த மாதாந்திர அட்டையை பெற்றுக் கொண்டு வழக்கத்திற்கு மாறாக அவர்களுக்கு வட்டி விகிதத்தை அதிகப்படுத்தியும் அவர்கள் கட்டிய தவணை மாதத்தை 4 மாதங்கள் அதிகப்படுத்தியும் புதிய அட்டை வழங்கப்பட்டுள்ள நிலையில் அப்பகுதி பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதனால் அரசு தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாரதி பெண்கள் மேம்பாட்டு மையம் அப்படிங்கிற குழுல இருந்து நான் வந்து உறுப்பினராக இருக்கிறேன். உறுப்பினர் இருக்கும்போது கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சுன்னா கொரோனாவில் 2 மாசம் கட்ட வேண்டாம், திரும்ப மறுபடியும் இன்னொரு 3 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் குறிப்பிட்ட இந்த நிறுவனம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா எங்களுடைய அசலை எடுத்து எங்களுடைய வட்டி எடுத்து அசலில் கட்டி அதுக்கு ஒரு கூட்டு வட்டி போட்டு இப்போ என்ன செஞ்சுருக்காங்க, இன்ட்ரெஸ்டையும் அதிகப்படுத்தி எங்களுக்கு இன்னொரு 4 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதிகமாக அவங்க பழைய அட்டையை வாங்கிட்டு புது அட்டையை போட்டு கொடுத்து எங்களை மறுபடியும் நாங்கள் எங்களுக்கு கட்ட முடியாத அளவுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தியிருக்காங்க. இதுதான் இதை பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து 2 மாசம் கெடுவு கொடுத்துச்சு, 2 மாசம் கட்ட வேணாம்னு சொன்னிச்சு. அப்படி சொன்ன கவர்மெண்ட் எப்படி அவங்களுக்கு மட்டும் தனியாக வந்து கட்டணும் அப்படின்னு எப்படி சொன்னாங்க, அது வந்து எங்களுக்கு தெரிஞ்சாகணும். ரெண்டாவது எங்களுக்கு ரொம்ப வாழ்வாதாரமே கிடையாது. இப்போ அவங்க நீங்கள் லாக்டவுன் ஃப்ரீ பண்ணி விட்டே இப்போ ஒரு வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ளே நாங்கள் எப்படி நாங்கள் பணத்தை பிரட்டி நாங்கள் கட்ட முடியும், எங்களால் கட்ட முடியாதுங்கிற சூழ்நிலையில் இருக்கும்போது இப்போ அவங்க என்ன வச்சுருக்காங்க, திரும்ப மறுபடியும் ஒரு கூட்டு வட்டி போட்டு அதுக்கு எது வட்டி போட்டு ஒரு நபருக்கு 4500 ரூபா 5000 ரூபா வருது. இதை வந்து எங்களால் கட்டாயமாக கட்ட முடியாது. சம்மந்தப்பட்ட நிறுவனம் வந்து அதை வந்து அது இல்லை பழைய அமானசம் கொடுக்கணும், இப்போ எங்களால் கட்டவும் முடியாது. எங்கள் மக்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லார்ட்டையும் நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள், ஒவ்வொருத்தரும் அன்னன்னைக்கு பொழப்பைக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கடைக்கு லோனு கொடுக்குறாங்க, கடையை மூடி வச்சிருந்தேன் சொல்லும்போது கடை லோன் எப்படி சார் கட்ட முடியும், கூட்டு வட்டி போடுறாங்கிறாங்க. இல்லை நான் குழுவுக்கு தான் கூட்டு வட்டி போடுறாங்கிறாங்க. இதில் அந்த நிறுவனம் என்ன செய்கிறாங்கன்னா ஃபேனு கொடுக்குறாங்க. ஃபேனு கொடுத்து அதை நீங்கள் வந்து அதுக்கு ஒரு வட்டியை போடுறாங்க. 2500 ரூபா உள்ள ஃபேனை வந்து 4500 ரூபா 5000 ரூபா கொடுத்து வாங்க சொல்கிறாங்க, கட்டாயப்படுத்தி வாங்க சொல்கிறாங்க. இது சரியா என்னன்னு நீங்கள் தான் சொல்லணும். இன்னும் அங்கே 4633 ரூபா உள்ள 2600 ரூபா உள்ளது இப்போ 4500 ரூபா கட்டணும் நாங்கள். அதெல்லாம் கட்ட முடியாது எங்களால். இதை வந்து மக்கள் வந்து உண்மையாக வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்கள் கட்டவே மாபெரும் சலுகை. பள்ளி தாளாளருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. தேசத்தின் நம்பிக்கை மூலமாக உங்களுடைய பள்ளி வாகனத்திற்கு ஏற்றுமதி செய்து அதிகபட்சம் 40% வரை டிஸ்கவுண்ட் பெறுங்கள். இன்று தொடர்பு கொள்ளுங்கள் தேசத்தின் நம்பிக்கை. தொடர்புக்கு 9414117127010296.